சேலம் சிவராஜ் குழுமத்தின் ஒரு புதிய பரிமாணம் ரிஷி ஹெல்த் கேர். சித்தா, யோகா, ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவ முறையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். தொடர்புக்கு 9842742500. எச்பி நோட் தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ள இயக்குநர்களில் ஒருவர். இவர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த துணிவு திரைப்படம் நல்ல வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில் பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக கமலஹாசன், தனுஷ், யோகி பாபு என பல படங்களை கைவசம் வைத்துள்ளார். இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகர் அஜித்திடம் ஒருமுறை கூட கதை கூறியதில்லை என்று கூறியுள்ளார். இதுவரை மேற்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு என மூன்று படங்களை அஜித்தை வைத்து இயக்கியுள்ள எச் வினோத் ஒருமுறை கூட அஜித்திடம் படத்தின் கதையை கூறியதே இல்லையாம். தன்னுடைய முதல் படத்திற்கு மட்டுமே கதாநாயகனிடம் கதை கூறினாராம். ஆனால் தளபதி விஜயிடம் கதை சொல்ல வாய்ப்பு கிடைத்த போது மட்டும் கதையை படித்து காட்டியதாக கூறியுள்ளார் எச் வினோத். தளபதி தான் எல்லாமே. தளபதி அந்த டான்ஸு, அந்த படத்தில் ஃபஸ்ட்டு இருந்த படத்தில் எப்படி இருக்கா அதே மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் படம் ஒன்று சொல்லிக்கிறேன், ரோகிணியில் வந்து தல ரசிகர் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவருக்கு நாங்கள் ஆறுதல் இரங்கலும் தெரிவிச்சுக்கிறோம். துணிவு படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாரிசு பொங்கல் தான் இந்த வாட்டி. வாரிசு படம் ரொம்ப அருமையாக இருக்குது. பழைய கில்லி படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. கில்லி படத்தில் தளபதி எப்படி அந்த படத்தோடு ஒன்றி காமெடி பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. காமெடி ஒன்று ஒன்றும் அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தளபதி வந்து ஒரு காமெடி படம் பண்ணலாம், நல்லா இருக்குது. அது வெறும் காமெடி படமாகவே போயிட்டு இருந்தால் செம்மையாக இருக்கும். ஏன்னா அவர் தனியாகவே நின்று ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு காமெடி ஆக்டர் கூட தேவையில்லை. ஏன்னா அவர் தனியாகவே ஸ்கோர் பண்ணிட்டாரு. செம்மையாக இருக்குது அவர் காமெடி சென்ஸ்லாம். எனக்கு ஃபைட்டு இதோட காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வேறு லெவலில் இருக்குங்க படம். சூப்பராக இருக்குது. வானத்தை போல படத்தை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வானத்தை போல படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துடைய அந்த படம் அந்த டைமில் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நான் இப்போது இந்த இடத்துல நான் அதை ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், வானத்தை போல எப்படி ஃபேமிலி ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வந்துச்சோ அதேமாரி இந்த வாரிசு படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக தேட்டருக்கு கொண்டு வரும். பெண்களும் தாய்மார்களும் அந்த படத்தை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. ஒரு எல்லார் லைஃப்லேயும் ஒரு அப்பா அம்மான்ற ஒரு சென்டிமெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேருக்கு அப்பா இல்லாமல் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் லைஃப்பில். இது எல்லாரும் கூட ஏதாச்சும் ஒரு இந்த படம் வந்து எல்லார் லைஃப்லையும் ஏதாச்சும் ஒரு இடத்துல கனெக்டாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் நேற்று நான் ரெண்டு ஷோ பார்த்துட்டேன். பார்த்த வரைக்கும் என்னோடய சர்க்கிளில் ஒரு ரசிகனாக தேட்டர் உள்ளார ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இந்த லேடிஸ்கிட்டருந்து அந்த ரெஸ்பான்ஸு ரொம்ப பாசிட்டிவாக பழைய விஜயாக இருந்தது. இந்த படத்தில் நாங்கள் வந்து ஒரு மாதமான விஜய் இது வரைக்குமே பார்த்துட்டோம். ரீசெண்டாக திருமலைக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஜய் நாங்கள் பார்க்கல. தளபதி கேரக்டர் வந்து நல்லா ஒரு யங்கஸ்ட்டு ஒரு அண்ணனாக நமக்கு இருக்கார் சொல்லப்போனால். அது ஏன் அது எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஆகுதுன்னுங்களேன். இப்போ எப்படி இப்போ வந்து இப்போ பெற்றவங்களை வந்து நம்ம வந்து குடும்ப பிரச்சனை நாங்கள் போயிடுறோம். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு போனால் நம்ம ஏழை கஷ்டப்படுறோமோ அது வேலை கஷ்டப்படுறது நான் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க தான். அதில் படத்தில் வந்து அந்த முக்கியத்துவம் மோல அதில் வந்து எடுத்து அதில் காட்டியிருக்காரு படத்தில். தளபதி படம் எந்த படம் இருந்தாலும் தளபதி தான் மாஸ்து. எல்லா படமும் நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படம் அல்டி லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா கட் அவுட் வச்சுருப்போம், கட் அவுட் பேனர்ஸ்லாம் வச்சுருக்கோம் சுற்றி சுற்றி. நாங்கள் ஒரு லெவலில் வைக்கிறோன்னா அதுக்கு அண்ணன் தான் காரணம். இப்போ அண்ணன் காரணம் பண்ணிகிட்ருக்கோம். பேனர் பார்த்துக்கலாம், தளபதியை போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நானாக்கா இந்த இடத்துல எங்கள் தளபதி கட்டுவது இந்த இடத்துல வர வேண்டியது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து அதில் வச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இந்த இதில் கட்டு வச்சு 30 அடி கட்டு இங்கே வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு விட்டு கொடுத்துட்டு போனோமே தவிர ஒரு இதில் ஒரு எங்களுக்கு யூகோவே வந்ததே கிடையாது. எனக்கும் அவங்களும் படம் வாங்கணும், நம்மளும் படம் வாங்கணும், சண்டை போட்டு லோக்கல் இருக்கோம். எப்போவுமே இந்த தேட்டர் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலில் இருக்கிற போது நம்ம இந்த இடத்துல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நிலைநாட்டணும். அதனால் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் ஹெட்டு. இவருக்கு முன்னாடி அவரோட அண்ணா வடிவேல் இருந்தார். அவர் வந்து ஒரு சின்ன இதில் நான் அப்புறமா சொல்கிறோம். அவர் நல்லா வழி நடத்துனா அதுக்கப்புறம் இப்போ யுவராஜ் வந்து வழி நடத்துகிறாரு. நான் இவருடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்க்கணும். இப்போ ஆப்போசிட்டில் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒன்றா ரிலீஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன் விஜய் அஜித் படம். அது கூட ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் இங்கே வந்து இல்லைனாக்கா ஒரு நாள் முன்ன பண்ண ரிலீஸ் ஆயிருந்தால் கூட இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருந்திருக்குமான்னு தெரியல. இது ரொம்ப நல்ல விஷயம். இங்கே வந்து எப்பவுமே இப்போ கிடையாது, எப்பவுமே அந்த மாதிரி அந்த ரசிகர்களுக்குள்ள ஒரு எதுவும் வந்ததில்லை. ரோகிணி மேட்டரை பற்றி தான் நாங்களும் அந்த ரோகிணி மேட்டரை பற்றி தான் பேசணும் நாங்களே இருந்தது. ஏன்னா ரோகிணியில் ஃபேன்ஸுக்குள்ளே சண்டை வந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துன்னு சொன்னாங்க. இங்கே அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வராத அளவுக்கு நாங்கள் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டோம். ஏன்னா பேனர் வைக்கும் போது நாங்கள் உள்ளே வந்து ஒரே கட்டோடு வச்சா போதும் எங்களுக்கு. ஏன்னா எங்கள் தளபதி உள்ளே இருந்தாலே போதும், அதுதான் எங்களோட ஆசை. நீங்கள் என்ன வேணால் வச்சுங்க நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் எத்தனை வேணால் வச்சுங்க நாங்கள் அது ஒன்று வச்சுக்கிறோம், அது போதும் எங்களுக்கு சொல்லிட்டோம். அவங்க வந்து கட் அவுட்டுக்கும் சரி, அவங்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவங்களே வந்து கூட ஹெல்ப் பண்ணாங்க, கட் அவுட் தூக்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி வச்சு பண்ணாங்க. நாங்கள் பேனருக்கு நாங்களும் போய் ஹெல்ப் பண்ணோம். இது வரைக்கும் போன ஜில்லாலேயும் ஜில்லா வீரமும் வந்துச்சு. அப்போ வரைக்கும் சரி இப்போ வரைக்கும் சரி நாங்கள் இது வரைக்கும் கிளாஷ் ஆனதே இல்லை எங்கள் காணத்திற்குள்ளே. நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறோம். நாங்கள் எது சொன்னாலுமே அவங்களும் கேட்பாங்க, அவங்க எது சொன்னாலும் நாங்களும் கேட்போம்.
எங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. தலையா தளபதியான்னு பார்க்கும்போது நம்ம வெறும் ஃபேன்ஸ் மட்டும்தான், ஜாலியாக அடிச்சுக்கலாம் போய்க்கலாம், ஆனால் சண்டையாக ஓப்பனாக சண்டை போட்டுக்கூடாது, ஒரு ஜாலியாக இருந்துக்கலாம், வாயால் நம்ம என்ன ஜாலியாக பேசிக்கலாம், அதுக்கப்புறம் வெளியே போனால் நம்ம அண்ணன் தம்பியாக பழகிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் தளபதிக்கு இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களோட தனிப்பட்ட ஒவ்வொரு ஆள் கருத்து. தளபதிக்கு மியூசிக் மியூசிக் தளபதி படத்துக்கு இவர் மியூசிக் மியூசிக் பண்ணால் பயங்கரமாக இருக்கும்ப்பா, இன்னும் பட்டாசாக இருக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ஓவராலாக சொல்லி நான் சொல்லிட்டேன். நேம் படிச்சுருங்க. யுவன். எனக்கு தமன் தான். நல்லா தமன் தான். யுவன் தான். அனிருத் போட்டா நல்லா. அனிருத் தான். அனிருத் தான் ப்ரோ. இப்போ தலைவர் வந்து ஒரே வாட்டி தான் இவன் ஒரே வாட்டி தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு இவன் கூட பண்ணணும்னு ஆசை, ஏன்னா இவன் பண்ணால் பட்டாசு மாதிரி இருக்கும் மியூசிக்லாம், அது இவன் கூட எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அனிருத். அனிருத் தளபதி இந்த டைரக்டர் கூட அகெயினாக இருக்கலாம், இல்லை புது டைரக்டராக கூட இருக்கலாம், இந்த டைரக்டர் கூட பண்ணால் இன்னும் நாங்கள் ஒரு எக்ஸைட்டாக இருப்போம் அப்படின்னா யாருன்னா சொல்லு. சங்கர் சார் கூட ஒரு படம் பண்ணணுங்க. ஆக்சுவலாக நண்பன் வந்து பண்ணால் கூட அது வந்து ஒரு ரீமேக் படம், ஒரு ஆக்சுவலாக வந்து முதல்வன் வந்து தளபதிக்கு வந்த படம் தான். எனக்கு வந்து இப்போ வந்து தொடர்ந்து அட்லியும் வந்து நல்லா படம் கொடுத்துட்டாரு, இப்போ வந்து லோகேஷோட அறிவுத்தில் பண்ணுறாரு, அந்த படமே கொஞ்சம் இட்டு நம்ம பயங்கரமாக இட்டு எதிர்பார்ப்படுறது. ஏன்னா அவர் தான் ரொம்ப இப்போ இப்போது வந்து லோகேஷ் வந்து வேறு லெவலில் போயினிடுறாரு, ஆனால் அறுபத்தேழு வந்து இன்னும் அதிகமாக பண்ணுவார் நம்பியிருக்கிறோம். அந்த படத்தை பார்த்தது நம்ம அவரோட கண்டி எப்படி இருக்கும் படம் பார்த்து தான் தெரியும். ஆனால் அட்லினா அட்லி கே எஸ் ரவிக்குமார், லோகேஷ் கனகராஜ், லோகேஷ் கனகராஜ் லோகி நோஸ்தான் ப்ரோ, வெங்கட் பிரபு ப்ரோ. ஆமாம், வெங்கட் பிரபு பண்ணால் வேறு லெவல் பண்ணுறது. அவர் படம் எப்படி இருக்கோ அது வேறு விஷயம் ப்ரோ, ஸ்க்ரீன் ப்ளே வேறு லெவலில் இருக்கும். ஆமாம். ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ். என் தரப்புலேருந்து நான் வந்து சில கேள்விகளை கேட்டு அதற்கு உண்டான பதிலையும் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ காயத்ரி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா ஃபேன்ஸுகள்கிட்ட கேட்டுக்கோங்க. நிச்சயமா நிறைய பேருக்கு. எப்ப மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து செய்தி மலர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திடுங்கள்.